வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். இன்னைக்கு நாம நம்மளுடைய அம்பாலை பத்தி பேசுறதுக்காக தான் இந்த பதிவு. நம்மளுடைய அம்பாள் வந்து யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை, வாராகி அம்பாள். பெண்களுக்கான தேவதை அப்படின்னு போன பதிவுல சொல்லியிருந்தேன். இப்போ வந்து சமீபத்துல நிறைய சோசியல் மீடியால அம்பாள் விக்கிரகம் வைக்கலாமா வேண்டாமா, ஒரு சில சேனல்ல வந்து எப்படி வந்து ஒரு சில நடிகர்களை பேசுனா வந்து அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகுமோ, அது மாதிரி நம்ம அம்மாவையும் பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு அப்படின்னா, அம்பாளை பத்தி பாசிட்டிவா பேசினாலும் அந்த வீடியோ அவ்வளோ வியூ போகுது, நெகட்டிவா பேசினாலும் அவ்வளோ வியூ போகுது. அதனால ரெண்டையும் மாத்தி மாத்தி பேசுறதுக்கும் வந்து ஆட்கள் இருக்கிறாங்க. இதில் பாதிக்கப்படுறது குழம்பி போகிறது யாருன்னா சாதாரண மக்கள் தான். அவங்க வந்து நிறைய பேர் ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து அந்த வீடியோவை அனுப்பி, அம்மா விக்கிரகம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே நான் என்ன செய்வேன், என் வீட்டுக்கார் வந்து சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட என்கிட்ட வந்து சண்டைக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லிலாம் எனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த வாரம் அதே சேனலில் வந்து இன்னொரு வீடியோவை அனுப்பிச்சேன், நீங்கள் வீடியோவை பார்த்து தான் கன்ஃபியூஷன் ஆகுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள், அதே சேனலில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சேன். பேசுகிறவங்க 1000 பேசட்டும், நம்ம அம்மாவை பற்றி நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் அவங்கள வழிபடுங்க, அவங்கள வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கும் நம்ம வந்து காது கொடுத்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, நமக்கு என்ன திடமான எண்ணம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த பேட்டியிலையும் சொல்லலை, இந்த ஒரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லி தெளிவு பண்ணுறேன். ஏன் கூட பிறந்தவங்க, எங்கள் அக்கா வீட்டில் இந்த விக்கிரகம், அம்பாளுடைய விக்கிரகம் அழகாக ஒரு 6 இன்ச் உயரத்தில் அவர் ரொம்ப சாமி கும்பிடுவா என்னுடைய அக்கா. அவங்க வீட்டில் அம்பாள் வாங்கி வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டில் பூஜை ரூம்லாம் தனியாக எதுவும் கிடையாது, ஹால்லையே ஒரு செல்ஃபில் அம்பாளை வச்சுருந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது எந்த வீட்டுக்கு போனாலும் நான் பாட்டு உட்காந்துருப்பேன், எங்கள் வீட்டில் அம்மா வீட்லேயும் சரி அக்கா வீட்லேயும் சரி எந்த வேலையுமே எனக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது, நான் செய்யவும் மாட்டேன், பெருசாகவும் உட்காந்துருப்பேன். அன்றைக்கி என்னவோ அக்கா வந்து நீ எனக்கு இன்றைக்கி விளக்கே தெரியான்னு சொல்லி கேட்டா. சரின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து விளக்கேத்துறதுக்கு அம்பாள் பக்கத்தில் நிற்கிறேன், என்னை அறியாமல் நான் அழ ஆரம்பித்தேன். ஏன்னே தெரியாது அப்படி ஒரு அழுகை வந்தது. அவள் வீட்டில் விளக்கேற்றும் போது அழுதுட்டு எனக்கு நான் சொன்ன வார்த்தை என்னென்னா, குறை பேச வேண்டான்னு சொல்லு, குறை பேச வேண்டான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டேன். அது அவள் நான் கிளம்ப அவள் வந்து ஒன்றுமே பேசலை, அவளும் கண் கலங்கி நின்னா ஒன்றுமே சொல்லலை. ஆனால் நான் அன்னைக்கு திருச்செந்தூருக்கு எல்லாம் போயிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கும் போயிட்டு திரும்ப ஊருக்கு கிளம்புறதுக்கு இவங்க வீட்டிலருந்து தான் கிளம்புறேன்றதுனால கிளம்பும்போது அவள் சொன்னா, நீ சொல்லிட்டு போனேல ராஜி உண்மைதான், இங்கே இவர் திட்டிக்கிட்டே இருக்காரு, இப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் டல்லாக இருக்குது, நீ இந்த சாமி கும்பிட போய் தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அம்பாளை கொண்டு போய் போட்டுரு அப்படி இப்படின்னு நிறைய பேசியிருக்காரு என்னுடைய அக்காவுடைய கணவர். அப்போ நான் இனிமேல் குறை பேச விடாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் அவளுடைய சின்ன சின்ன விஷயங்களை திருத்திக்கிட்டு அவங்களோட தொழிலில் நல்லா கவனமாக இருந்தாங்க. இப்போ என்ன அதிசயம், இன்னொரு விஷயம் என்னென்னா, யார் வீட்டில் அந்த விக்கிரகமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே வீட்டில் 2 அம்பாள் விக்கிரகம் இருக்குது. அவங்களுக்கு தனி இப்போ பூஜை கபோர்டு வச்சு அவ்வளோ அழகாக அதை அவரே செட் பண்ணியும் கொடுத்தாரு. நான் அதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, திரும்ப அவங்களுடைய தவறுகளை திருத்திக்கும் போது அம்பாள் அவங்களுக்கான அனுகிரகங்கள் ஈஸியாக கிடைக்கும். அதாவது கஷ்டம் வருது அப்படின்றது வந்து சாமி கொடுக்கல, எந்த சாமியும் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை. நாம் ஒரு நல்ல விஷயம், சாமி எங்கே இருக்குன்னு சொல்லட்டுமா, நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன், இது புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் சாமியை வெளியில் தேடவே மாட்டீங்க. சாமி வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. இந்த உருவ வழிபாடு, இந்த அபிஷேகம், அலங்காரம் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற சாமியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண, எனக்குள்ளே அந்த சாமியை நான் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த அபிஷேகம் அலங்காரம் உருவ வழிபாடு, அந்த சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கறது, இந்த இடத்துல இந்த அம்பாள் எனக்கு உருவமாக இருக்கா, என் கண்ணு பார்க்கறத என் மனசு நம்பும் அப்படின்றதுக்காக தான் இந்த உருவ வழிபாடே. இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு எந்த குழப்பமும் வராது, உள்ளுணர்வாக இருந்து அம்பாள் வழி நடத்துவா. நம்மளுடைய மனசாட்சி நம்மளை பாராட்டு தான் பார்க்கணும்,
நம்மளுடைய மனசாட்சி நாம பண்ற வேலைகளுக்கு ஒத்து வருதான் முதல்ல பார்க்கணும். மனசே சொல்லும், இல்லை இப்ப இது தேவையில்லை, இது தேவையில்லாத செலவு அப்படின்னு உங்க மனசு சொல்லுதுன்னா அந்த செலவை பண்ணாதீங்க. எல்லா செலவையும் இழுத்து வச்சுட்டு அம்பாள் என்னைய கடன்ல கொண்டு போய் விட்டுட்டான்னு சொன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு, இதுவே ஒரு பெரிய பாவத்தை சேர்க்கும். அதே மாதிரி அவங்களுடைய கடமையை செய்யாம ஒரு சில பேர் வீட்டில் நான் பார்க்குறேன், இங்கேயே வந்து ஒரு போன மாதம், நான் இங்கே கிடையாது, நான் இன்றைக்கி வெளியூரில் இருக்கிறேன், கடையில் வந்து கடையிலேருந்து கால் வருது. ஒருத்தர் வந்து இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஒரு ஆள், அம்பாள் விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு அதை தூக்கிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டு எனக்கு இதை பழசுக்கு எடுத்துகிட்டு எனக்கு காசு கொடுங்கன்றான். தண்ணி அடிச்சு பொண்டாட்டியை ஒழுங்காக பார்க்க முடியாதவன் எப்படி ஒழுக்கமாக இருக்க முடியும்? அவங்கிட்ட அந்த அம்பாள் இருக்கணும்னு அவசியமே இல்லை, நீ ஒழுங்காக அம்பாளை வாங்கி உள்ள வையின்னு. நான் அந்த அப்படிப்பட்ட ஒழுக்கம் இல்லாதவங்க, மனசாட்சிக்கு விரோதமாக நடந்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க வாய்ப்பே இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், சுவாமி எங்கேயோ இல்லை, நம்மளுடைய மனசுக்குள்ளே இருந்து நம்மளை வழி நடத்துறது தான் சாமி. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது நம்ம உள்ளுணர்வா இருந்து அம்பாள் நம்மளை வழி நடத்துறான்ற நம்பிக்கை வந்துருச்சு. உங்க மனசு உங்களை வாழ்த்துது, நீங்க பண்ற வேலைகளுக்கு எல்லாம் உங்களை வாழ்த்துது அப்படின்னா நீங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து முன்னுக்கு வந்துகிட்டே இருக்க போறீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அது மாதிரி சலிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டோம், எனக்கு இது நல்லா இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு, சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். அதுக்கு கூட கணவருக்கு, குழந்தைங்களுக்கு, எல்லாருக்குமே வந்து நம்ம நன்றியோட இருப்போமே. நம்ம நன்றியோட இருந்தா எதுக்கு குடும்பத்துல பிரச்சனை வரப்போகுது சொல்லுங்க? ஸோ இந்த விஷயங்கள் அடிப்படை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே யாருடைய கருத்தும் பாதிக்காது. புதுசு புதுசா அதுவும் நெகட்டிவா வரக்கூடிய வீடியோக்கள், காட்சிகள், படங்கள் எதையுமே மனசுல கொண்டே வராதிங்க. நீங்க எதை தொடர்ந்து பாக்குறீங்களோ அது உங்க வாழ்க்கையில நடக்கும். அப்ப எதை பார்க்க போறோம் அப்படின்றத வந்து மட்டும் முடிவு பண்ணுங்க. இன்னொரு விஷயம், எதை நீங்க அழுத்தி அழுத்தி சொல்றீங்களோ அதை உங்ககிட்ட திரும்ப 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 வரும். அப்ப சந்தோஷம்ன்ற வார்த்தையும் நான் நல்லா இருக்கேன்ற வார்த்தையும் திரும்ப திரும்ப சொல்லும் போது அது உங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைக்கும். அது இல்லாம எனக்கு ஒரு சில பேர்கிட்ட பேசும்போது ஒரு அந்த ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துல நாலு பிரச்சனைன்ற வார்த்தையாவது சொல்லியிருப்பாங்க. அந்த பிரச்சனைன்ற வார்த்தை வந்து திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க திரும்ப திரும்ப அதை தான் ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா இருங்க. யாருடைய நெகட்டிவுக்கும் காது கொடுக்காதீங்க. அப்ப அது வரைக்கும் நடந்த நல்லதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? ஒருத்தங்க காது சொல்லிட்டாங்கன்ன உடனே வந்து அதோட கனெக்ட் பண்ணி நீங்க அதோட இமேஜின் பண்ணீங்கன்னா அதுதான் நடக்கும். அடுத்த வீடியோல ஒருத்தர் ரொம்ப தெளிவா பேசியிருந்தார். நான் எந்த சேனல் சொல்றேன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோல ஒருத்தர் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தார் ஒரு வார்த்தை, போர்க்கடவுள் போர்க்கடவுள் அப்படின்னு சொல்றீங்க, ராஜராஜ சோழன் வந்து போருக்கு போகும்போது கும்பிட்டான் அப்படின்னு சொல்றீங்க, போருக்கும் போகும்போது கும்பிட்டான் அப்படின்றத ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ராஜராஜ சோழன்னா போர் மட்டுமே பண்ணிட்டு இருந்தானா? அவர் வாழ்ந்த வாழ்க்கை உலகத்துல வேற யாருமே வாழலை. அதனாலதான் இன்னைக்கும் பேரும் புகழோட இருக்காரு. அவ்வளோ பெரிய பேரும் புகழும் கொடுக்கக்கூடிய தெய்வத்தை நாம வீட்டுல வச்சிருக்கோம். அப்ப நம்மளாலும் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்ற மனசு நம்புது அப்படின்னா நீங்க அந்த அம்பாளை வழிபடுகிறதுக்கு நீங்க தகுதியானவங்க. அந்த அம்பாள் எல்லார்கிட்டையும் இருக்க முடியாது, அதை மட்டும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒருத்தரை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியா நெருங்கிற முடியுமா? ஒரு பதவியில இருக்கக்கூடியவங்கள அவ்வளோ ஈஸியா நெருங்கிற முடியுமா? அவங்கள நம்ம வீட்டுல வச்சு ஒரு நாள் பார்த்துக்க முடியுமா? அதை முதல்ல யோசிங்க. அப்படி அதாவது கொஞ்ச காலத்துக்கு ஆட்சியில இருக்க போற ஒரு சில பேரே வந்து அந்த மாதிரி எண்ணங்களோட அவங்களையே நம்மளால சமாளிக்க முடியல அப்படின்னா நம்மள மாதிரி எத்தனையோ ஜென்மத்தை பார்த்தவங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த கடவுள், அந்த கடவுள் அவ்வளையே அவ்வளவு கருணை வடிவமா இருக்கிறதுனாலதான் நம்ம வீட்டுல வந்து இருக்காங்கன்றத வந்து முதல்ல நம்பிட்டோம் அப்படின்னாலே வந்து எந்த கஷ்டமும் எந்த கவலையும் நம்மள அணுகாது. யாருடைய நெகட்டிவான வார்த்தைகளுக்கும் திரும்ப திரும்ப சொல்றேன், காது கொடுக்காதீங்க. நல்லதை பாருங்க, நல்லதை கேளுங்க, நம்ம வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.